ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லோ ஃபங்கஸ் விட்டால் ரெட் ஃபங்கஸ் சொல்லுவாங்க, க்ரீன் ஃபங்கஸ் சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே போவாங்க. இந்தியா இன்னும் இங்கேயோ போகுது, அந்த லெவலுக்கு மோசமான கண்டிஷன் தான் போயிட்டுருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொன்னீங்க, ஸோ ஒரு ஓகே விட்டோம். அடுத்து ஒயிட் ஃபங்கஸ் சொன்னீங்க, அதோட மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் விட்டுட்டோம். இப்போ நான் எல்லோ ஃபங்கஸ்ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் ஓகேங்களா. நமக்கு எப்படி கையில் தடுப்பு மாதிரி வந்தால் ஊரில் சொரி வாசஸ் வந்தாலும் அந்த மாதிரி தான் ஃபங்கஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கொரோனா வந்த பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வருது, வேறு யாருக்கும் வரல. கோவிட் வந்துருச்சுன்னா அவங்க ரெக்கவரி வரதுக்கு முன்னாடியோ இல்லை ரெக்கவரி வரதுக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஃபங்கஸ் அவங்களுக்கு வந்துருது பிளாக் கலரோ ஒயிட் கலர் அப்படின்னு. ஓகேங்களா, அது வந்துச்சுன்னா இப்போ கண்ணில் வந்துருச்சுன்னா அந்த கண் உறுப்பே வெளியே எடுத்துருவாங்க. இப்போ தாடைக்கிட்ட வந்துச்சுன்னா தாடியை எடுத்துருவாங்க, கையில் வந்துச்சுன்னா கையை கட் பண்ணி எடுத்துருவாங்க. எதுக்கு கட் பண்ணி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி உறுப்பையை எடுக்கிறாங்கன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் வந்து பிரெயின் அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த உறுப்பை எடுத்துடுறாங்க, விட்டால் பிரெயின் அட்டாக் பண்ணி அவங்க செத்துருவாங்க. ஸோ ஆனால் பிளாக் ஃபங்கஸோட ஒயிட் ஃபங்கஸ் வந்து 10 மடங்கு டேஞ்சரு. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வீட்டு விட்டு வெளியே வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபங்கஸ் வந்துருக்குது. இந்த எல்லோ ஃபங்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசி எடுக்காது, உங்களுக்கு வந்து தூக்கம் வராது, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா, உங்களுக்கு அடிப்பட்டால் என்ன ஆகும்னா காயம் வந்து சீக்கிரம் ஆறாது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சீலாம் வரும் அப்படிங்கலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எப்படி சொல்கிறேன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை கொன்னுரும். ஸோ இது வந்து ரொம்ப சிவியரானது, இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் வீட்டோட வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி எல்லா மெடிக்கல் டீமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி ரிசர்ச்லாம் போயிட்டுருக்குது, இந்தியாவில் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பிளாக் ஃபங்கஸ் இருக்குது, ஒயிட் ஃபங்கஸ் இருக்குது, எல்லோ ஃபங்கஸ் இருக்குது. இந்த மூணு எது வந்தாலும் அந்த உறுப்பை எடுக்கிற நிலைமை வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம போட்ட மாஸ்க்கு திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால கூட உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால சொல்லணும்னு சொல்லணும் ரொம்ப நாள் வந்து இந்த அப்டேட்டில் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னா இன்ஸில் ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தாங்க, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேட் எப்போ இருக்கும் எப்போ இருக்கும் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ்லேயே இருந்தோம். ஓகேங்களா, 2001 2013-17 ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யூஜிபிஜி 2017 ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14/6/2021 ஸ்டார்ட் ஆகி எண்டு வந்து பார்த்தீங்கன்னா 10/7/2021 முடியுது. ஓகேங்களா, யூஜிக்கு பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14/6/2021 ஸ்டார்ட் ஆகி 14/7/2021 முடியுது. ஓகேங்களா, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2013 ரெகுலேஷனுக்கு யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14/6/2021 ஸ்டார்ட் ஆகி 16/7/2021 முடியுது. அப்புறம் அதர் ரெகுலேஷனுக்கு யூஜிபிஜி கொடுத்துருக்காங்க 21/6/2021 ஸ்டார்ட் ஆகி 30/7/2021 முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் டைம் டேபிள். இந்த டைம் டேபிள் வீடியோவில் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டேட்டு, பட் ஆனால் இது கேன்சல் ஆகுமோ ஆகாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் அடுத்த அப்டேட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்லிடுவாங்க என்ன அப்டேட் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து போஸ்ட் பண்ணணும், அது மட்டும் எப்படி எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக வந்து நோட்டிஃபிகேஸ் விடுவாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ், அப்புறமேட்டு இந்த எல்லோ ஃபங்கஸ் பற்றி எல்லாம் அவேர்னஸ் படுத்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இப்போ புதுசாக இன்றைக்கி தான் இந்த எல்லோ ஃபங்கஸ் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ, பை பை பை.